இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படினா செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி. ஓகே வாட் எவர். ஈவன் சில டாக்ஸ் வந்து தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். ஏய் இங்க பாரு உனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே ஸ்லோ. நோ சொல்லிருக்கேன். ஓகே குட் பாய். போ 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 அவர் வாங்கிட்டாரு. நான் வாங்கிட்டு போறேன். பார்க்கிங் போலாமா? கம். ஃபர்ஸ்ட் டைம்ல एक्चुअली அவர் வரவே இல்லடா. இப்போதான் அவர் வர வைக்கிறாரு. ஓ. கம் 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 கம். ஒரு பயம் தாங்க இத்தனை பேத்துக்கும் ட்ரீட் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த ட்ரீட் வந்து ஆக்சுவலா நான் வாங்கல கைஸ். நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து நேற்று அவங்களோட பர்த்டே, அதனால எல்லா டாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட டாக் வந்து இங்க ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அவர் தான், அவர் வந்து ஒரு 4.5 மந்த்ஸ் ஓல்டு டாபர் மேன். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அவர் வச்சுதான். ஓனர் வந்து வீட்டுல சிங்கிள் டாகா வளர்த்திருக்காங்க. சிங்கிள் டாகா மட்டும் இல்லங்க, அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து தூக்கி தூக்கி கொஞ்சியே வளர்த்துட்டாங்க. ஓனர் பிரிஞ்சு எங்கேயாவது வெளியூர் போறாங்க அப்படின்னா தனியா இருக்கவும் அதுங்களுக்கு தெரியாது. அந்த டாக் வந்து அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊழிட ஆரம்பிக்கிறாங்க. ஓனர் வந்து ஒரு 2 நிமிஷம் வெளியே அவங்க ரூமுக்கு வெளியே போனாலே வந்து அவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்களாமா. இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி. ஓகே வாட் எவர். இவர் வந்து இன்னொரு 7 டேஸ் ஆக போகுது கைஸ். இவர் வந்து இப்ப சோசியலைஸ் ஆயிட்டாங்க, நீங்க பார்த்தா தெரியும். எல்லாருமே சேர்ந்துதான் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ் வந்து அவாய்ட் பண்ணி தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். இந்த மாதிரி செப்பரேஷன் ஆன்சைட்டி ஆகுது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஊழையிடுறது நடக்கும். அப்புறம் அழுவாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. அதான் நீங்க என்னதான் சாப்பாடு வச்சுட்டு போனாலுமே நீங்க வந்தா தான் சாப்பிடுவாங்களே ஒழிய சாப்பிட மாட்டாங்க. ஈவன் சில டாக்ஸ் வந்து தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். டாக் பேரண்ட்ஸ் வந்து எங்கேயாவது வெளியூர் போறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வந்து டாக்ஸுக்கு வராம முதல்ல இருந்தே ட்ரெயின் அப் பண்ணணும். ஏதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 hours தனியா விடுறது, ஒரு 3 hours தனியா விடுறது. கடைசி அப்படியே போனீங்க அப்படின்னா ஒரு 1 day வரைக்கும் தனியா விட்டு பார்க்கலாம். என்னால வந்து என் டாக தனியா விட முடியாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பேரா வாங்கிருங்க. செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து சின்ன சின்ன வேஸ் தான். அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டாக் மசில் வாங்கிக்கோங்க. டாக் மாஸ்க்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பா நீங்க வாங்கணும். தினம் ஒரு மணி நேரம் போட்டு பழக்குங்க. நைட்டு ஊழிடுறாங்க, சவுண்ட் விடுறாங்கன்னா அதை போட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. டாக் மசில் யூஸ் பண்றதுக்கு எனக்குமே யோசிக்காதீங்க. அது எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் தான் கைஸ் உங்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃபுல் நைட் நீங்க போடலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போடலாம். நிறைய பேர் சொல்லிருக்காங்க டாக் வந்து கல் சாப்பிடுறாங்க, மண்ணு சாப்பிடுறாங்க, அவங்க போற பூப்பே சாப்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாமே நீங்க அந்த டாக் மசில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம். கால்சியம் போன் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க கைஸ். உண்மையிலே பயங்கர ஹாப்பியா இருக்கு. காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் தட் டாபர்மேன் ஓனர். ஏய் இங்க பாரு உனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எப்படி பிடிக்கறானுங்க பாப்பமா? அம்மா வாவ். நோ சொல்லிருக்கேன். ஓகே நோ. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது. ஸ்லோ. நோ சொல்லிருக்கேன். ஓகே குட் பாய். போ 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 அவர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு போறாரு. பை ரவுட். டிடிந்தா டிடி இந்த விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் சாஃப்ட் டைப் போல. ஏய் நோ சொல்லிருக்கேன். கூட நான் ஐரா கொடுக்குறேன். ஐரா good girl, good girl. finally she also ate it. அவளும் சாப்பிட்டா. so guys எல்லாரும் போன் சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம அப்படியே போய் வாக்கிங் கூட்டு போவோம். so guys காலர் கோட்டாச்சு. வாக்கிங் போலாமா? come. so இதுதான் guys சேஞ்ச் நாங்க இவன்ட்ட கொண்டு வந்தது. கூப்பிட்டோடனே அடுத்த செகண்ட் டே அவர் வந்துட்டாரு வாக்கிங் போனோட. ஏன்னா அவர் தெரிஞ்சிச்சு நம்ம வாக்கிங் போக போறோன்னு. good girl. no no no. good. Come. No, no, no. I said no. No, no, no. So, no-nu sonna podum guys. Automatically, avanga vandu keela edha paathalume uttittu vandruvaanga. Come. Come, come, come. Vivek, enna Doberman onna iluthittu odran? ஃபர்ஸ்ட் டைம்ல ஆக்சுவலா அவர் வரவே இல்லடா. இப்பதானே அவர் வர வைக்கிறாரு. ஓ உங்களுக்கு வந்து டாக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பயம் இருக்கு அப்படின்னா டாக் மசில் போட்டு நீங்க வாக்கிங் கூட்டு போங்க. அது தப்பே கிடையாது. என்னைக்குமே நீங்க டிடிய பாக்கலாம். அவ வாட்டுக்கு ஃப்ரீயா தான் சுத்திக்கிட்டு இருக்கா. எங்கே போக மாட்டா. விவேக்கோட கண் பார்வையில தான் இருப்பா. உடனே வந்துருவா. ஜூலி கம். குட் கேர்ள் கம். ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே வராங்களா, அதனால இவன் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் இவளை பார்த்து. குட் பை கம்.
கம் இதே கிளா போறா. ஓகே இங்க வா கம். குட் கேர்ள். உள்ள போ. So guys, this is a dog muscle. நான் யூஸ் பண்ற டாக் மசில் லெதர் டாக் மசில். இது வந்து லெதர்ல இருக்கு, பிளாஸ்டிக்ல இருக்கு. நான் லெதர்ல யூஸ் பண்றேன். பிரைசிங் பண்ண ரொம்ப ரேட் கம்மி தான் கைஸ். 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்கு தான் வரும். குட் பாய் கம். குட் பாய். நீங்க பாக்கலாம் டாக் மசில் இப்படிதான் இருக்கும். அவங்களால வாயை திறக்க முடியாது, மூச்சு இருக்கு, ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, அதே சமயத்துல பிஸ்கட் சாப்பிட முடியும். அதனால வந்து டாக் மசில் யூஸ் பண்றது எனக்குமே யோசிக்காதீங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். குட் பாய். அவர் எதுவுமே சொல்லல, அவராட்டுக்கு இருக்காரு. டாக் மசில் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க பாக்கலாம் மசில் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வால் வந்து மேலதான் இருக்கும். அவர் பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு. சோ மாஸ்க் போட்டிருக்க அவர் எப்படி பிஸ்கெட் சாப்பிட உங்களுக்கு காமிக்கிறேன். இவா பிஸ்கெட் சாப்பிடுவா. ஜாக் பிஸ்கெட் பிஸ்கெட். குட் பாய். சோ காய்ஸ் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில நாங்க என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். இன்னைக்கு ஏது என்ஜாய்மெண்ட்? இது தூக்கிட்டு ஓடுறதா? இவருக்காக கேமரா தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. எந்த டாக்னாலும் ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியும். தனிமையில ஃபீல் பண்ணதை வந்து நாங்க எப்படி சரி பண்ணிருக்கோம் இப்ப உங்ககிட்ட காட்டணும். என்னைக்குமே உங்க டாக் வந்து குட்டில இருந்து பழக்கிருக்கணும். ஓவரா கொஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க மாதிரி தான், அம்மா அம்மா பின்னாடியே சுத்தும் குழந்தைங்கம்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதை வந்து நீங்க முதல்ல இருந்தே சரிப்படுத்த பாருங்க. இல்லாட்டினா பேர் டாக்ஸை வாங்கிக்கோங்க. மேல் அண்ட் ஃபீமேல் இல்ல ரெண்டு மேல் இருந்தா கூட அதுங்க வந்து அந்த தனிமையை உணராது. வா செம்மையா பேசுறாங்க காய்ஸ். எனக்கே பொறாமையா இருக்கு. பொறாமை. சரி ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்.